மகாராஜ நகர் உழவர் சந்தையில் தினமும் 6000 நுகர்வோர் காய்கறிகள் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் 7 லட்சத்திற்கு விற்பனை நடைபெறுகின்றன என்று உழவர் சந்தையின் அலுவலர் தெரிவித்தார். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்களை காப்பதற்காக தமிழக அரசு முதல்கட்டமாக மக்கள் கூடும் இடங்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது. அதன் அடிப்படையில் மகாராஜ நகர் உழவர் சந்தை திறந்த வெளியில் மாற்றப்பட்டன. இங்கு சுமார் 150 மேற்பட்ட விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் விளைவித்த காய்கறிகளை சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து செல்கின்றனர். வியாபாரிகளுக்கு கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது குறித்த விழிப்புணர்வு மாநகராட்சி சுகாதார அலுவலர்கள் அளித்துள்ளனர். அதேபோல் நுகர்வோர்கள் சந்தைக்கு வரும்போது சானிடைசர் கொண்டு கைகள் கழுவி முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி காய்கறிகள் வாங்க வேண்டும். இதனை தினமும் உழவர் சந்தை அலுவலர்கள் பழனி, திருமுருகன், அஜிதா ஆகியோர் கண்காணித்து அறிவுரைகள் வழங்கி வருகின்றனர். வாரத்தில் புதன்கிழமைதோறும் உழவர் சந்தைக்கு விடுமுறை அளித்து உழவர் சந்தையை சுத்தப்படுத்தி கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்பட்டு வருகின்றன. இந்த 3 மாதத்தில் உழவர் சந்தையில் உள்ள வியாபாரிகள் வெளியிலிருந்து வரும் நுகர்வோர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் பழனி கூறுகையில், வேளாண்மை துறை உற்பத்தி ஆணையரின் அறிவுரையின் பேரிலும் வேளாண் வணிகத்துறை ஆணையரினுடைய அறிவுரையின் பேரிலும் இந்த மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநருடைய ஆலோசனை மற்றும் அறிவுரையின் பேரிலையும் இந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிற ஆலோசனையின் பேரிலையும் இந்த உழவர் சந்தையை கடந்த 3 மாதங்களுக்கும் அதிகமாக, அதாவது இந்த கொரோனா பீரியட் ஆரம்பித்த காலத்திலிருந்து மிக சிறப்பாக நடத்திட்டு வரோம். தமிழக அரசின் நோக்கத்திற்கிணங்க விவசாயிகளுக்கு தடை இல்லாமல் காய்கறி விற்பனையும் செய்யணும், அதே டைமில் விவசாயிகள் அந்த கன்சியூமர் வாங்கியும் பொதுமக்கள் பயனடையணும், அந்த காய்கறி வந்து தரமானதாக இருக்கணும், விலை வந்து நியாயமானதாக இருக்கணுங்கிற அடிப்படையில் எங்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இங்கே வந்து நாங்கள் 3 இடத்துல மகாராஜ நகர் உழவர் சந்தையில் 3 இடத்துல நாங்கள் வந்து உழவர் சந்தையை போட்டிருக்கோம். சந்தையிலிருந்து வெளியே வந்து 3 இடங்களில் போட்டிருக்கோம். மொத்தம் இங்கே விவசாயி ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக 150 குறையாமல் இங்கே வந்து கடை போடுறாங்க. வர்ற பொதுமக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 வராங்க. ஒரு நாளைக்கு 6-7 லட்சத்துக்கு குறையாமல் இங்கே விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு. இங்கே வாரம் இங்கே விவசாயி விற்பனை செய்யக்கூடிய விவசாயி எல்லாத்துக்கும் கார்பரேஷன் கொடுத்த அறிவுரையின் ஆலோசனையின் பேரில் எல்லா விவசாயிகளும் வந்து முகமூடி அணிஞ்சு தான் இங்கே விற்பனை செய்யணுங்கிறத நாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாளையங்கோட்டை நம்ம மாநகராட்சி நிர்வாகத்திலிருந்து நம்ம சந்தையினுடைய முகப்பில் முன் வாசலில் வந்து சானிடேஷன், அவங்க வந்து சானிடரி லிக்விடேஷன் வரக்கூடிய காய்கறி வாங்க வரக்கூடிய பொதுமக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அதிலேருந்து அங்கே தண்ணியும் வச்சுருக்கோம். அதில் அவங்களுடைய கைகளை சுத்தப்படுத்திட்டு உள்ளே வர்றாங்க. நாங்கள் இங்கே நம்மளுடைய வேளாண்மைத்துறை நம்முடைய அலுவலர்களை வச்சுக்கிட்டு எல்லா சகோதரர்களுமா சேர்ந்து முகக்கவசம் அணிஞ்சு தான் காய்கறி வாங்க வரணுங்கிறத நாங்கள் ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். புதன்கிழமை ஒவ்வொரு வாரத்திலும் வாரத்தில் புதன்கிழமை அன்னைக்கு சந்தையை சுத்தப்படுத்துறது மாநகராட்சியினுடைய ஒத்துழைப்பின் பேரில் கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்துறதுங்கிறத ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இங்கேருந்து காய்கறிகள் வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து கொரோனா பிரச்சனையான இடங்கள் இருக்கோ, காய்கறி கிடைக்காத ஒரு நிகழ்வு ஏற்படுதோ அங்கெல்லாம் நாமளே வந்து வண்டி வச்சு காய்கறிகளை கொண்டு போய் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் காய்கறிகள் வந்து நல்லா கிடைக்கணுங்கிறதுக்காக, குறைந்த விலையில் கிடைக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன பைகளை போட்டு 100-50 ரூபாய்க்குன்னு பைகளை எல்லா காய்கறிகளையும் போட்டு அந்த பைகளையும் நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே ஹைக்ரௌண்டில் இருக்க கொரோனா பேஷண்ட் மட்டும் அங்கே இருக்கிற அந்த அலுவலர்களுக்கு தேவையான காய்கறிகள் கூட நம்முடைய உழவர் சந்தை விவசாயிகள் மூலமாக தான் உள்ளே சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வர இந்த இங்கே விற்பனை செய்யக்கூடிய கிட்டத்தட்ட 150 விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுவரை எந்த விவசாயிக்கும் எந்த ஒரு கொரோனாவும் இல்லை, அந்த குடும்பங்களுக்கும் யாருக்கும் வராமல் நாங்கள் அதற்கான ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்கோம். இங்கே வாங்கிட்டு போன எந்த பொதுமக்களும் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை அடிப்படையும் எங்கள் துறையினுடைய ஆலோசனை மற்றும் அறிவுரையின் அடிப்படையிலும் இந்த மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியாரனுடைய ஆலோசனை மற்றும் அறிவுரையின் அடிப்படையிலையும் விவசாயிகளுக்கும் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகளை தடை இல்லாமல் விற்பனை செய்வதற்கும் பொதுமக்கள் வந்து அந்த காய்கறிகளை சரியான முறையில் வாங்கி பலனடையணுங்கிறதுலையும் ரொம்ப கவனமாக பண்ணிகிட்டு இருக்கோம். இதுபோக நாங்கள் வந்து மலைக்காய்கறிகள் இங்கே விளையாததுனால கொடைக்கானல் மற்றும் தேனி அந்த பகுதிகளிலிருந்து மலைக்காய்கறிகளை இங்கே கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கோம். அதற்கான இ-பாஸ் ஏற்பாடுகளை செஞ்சுருக்கோம். தடை இல்லாமல் காய்கறி வந்துகிட்டு இருக்கு. இதுவரை கொரோனா பீரியடு ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை ஒரு நாள் கூட தடை இல்லாமல் இந்த சந்தை வந்து இயங்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுல நாங்கள் கடமை.